வணக்கம் நண்பர்கள் வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா லோன் அகைன்ஸ்ட் இன்சூரன்ஸ் என்னடா லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி போயிட்டு லோன் அகைன்ஸ் இன்சூரன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க லோன் அகைன்ஸ்ட் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது அதன் மூலிமா நம்ம எப்படி லோன் எடுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் அதே சமயம் ஸோ உங்களுடைய லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதாவது நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்போ நம்ம ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தால் நம்மளோட லிமிட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இது மாதிரி ஒரு லைவ் இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு அதை பற்றி ஒரு ஒரு பெரிய யூடியூப் சேனலில் பேசியிருக்கிறாங்க அதையும் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு லோன் சம்பந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த கமெண்ட்டுக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே ரிப்ளை வீடியோ மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் இன்னும் நம்முடைய சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அதனுடைய லிங்க்கெல்லாம் இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன் எப்பவுமே நம்ம சொல்கிறது உண்டு நீங்கள் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அப்போ முதல்ல லோன் உங்களுக்கு அத்தியாவசிய செலவுக்காக அத்தியாவசிய தேவைக்காக நீங்கள் எடுக்கிறீங்களா அப்படின்றத யோசித்து பார்த்துக்கோங்க அத்தியாவசிய தேவை இல்லாமல் லோன் கான்செப்டுக்குள்ளே வராதிங்க ஏன்னா அந்த ஃபீல்டில் நம்ம ரொம்ப வருஷமாக இருந்திருக்கும் அதனுடைய அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன் நிறையா வாடிக்கையாளர்களை அவங்களோட குறைகளை கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சுது அதை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ முதல்ல நம்ம வந்துட்டு நம்மளுடைய லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் இது மாதிரி வந்து நடந்தது அது என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாங்க அதாவது என்ன நடந்திருக்குன்னா இவர் வந்துட்டு ஒரு பிரபலமான ஒரு பேங்க்கில் இவர் கிரெடிட் கார்டு அப்படின்றது வந்துட்டு உபயோகப்படுத்திகிட்டு இருக்காரு இவரோட லிமிட் இன்க்ரீஸ் ஆகணும்னு இவருக்கு ஒரு அதாவது இவருக்குள்ளே எல்லாத்துக்குமே எண்ணம் வரும் இல்லைங்களா நம்மளோட லிமிட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது இவருக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கு இது போல் உங்களோட கிரெடிட் லெவலை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் வந்துட்டு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தால் போதுங்க உங்களோட கிரெடிட் லெவல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அதாவது உங்களுக்கு இப்போ ஒரு லட்ச ரூபாய் இருக்குன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சமாக அது மாறும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லி அவரை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க பிரெயின் வாஷ் பண்ணோன்னா இவர் என்ன பண்ணியிருக்காருனா இவரும் வந்துட்டு சரி ஓகே என்னப்பா நம்ம வந்துட்டு இன்சூரன்ஸ் நமக்கு தானே யூஸ் ஆக போகுது நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த காசு வேஸ்ட் ஆக போக போகுது அண்ட் அதே சமயம் நமக்கு வந்துட்டு லிமிட் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை அது ஒரு நல்ல ஒரு யூசேஜுக்கு இருக்கும்ல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன செய்யறாருனா ஓகே நான் அக்சப்ட் பண்ணிட்டு அதுக்கான எல்லா டீட்டெயில் எல்லா ஃபார்மலிசியுமே பண்ணி முடிச்சிட்டாருங்க பண்ணி முடிச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் நாலு நாள் ஆச்சு அவருக்கு லிமிட்டே இன்க்ரீஸ் ஆகலை பட் ஆனால் டெக்னிக்கல் இரர் அந்த இரர் இந்த இறருன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க கடைசி வரைக்கும் இன்க்ரீஸ் அவருக்கு வந்துட்டு ஆகவே இல்லை அதுக்கப்புறம் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பிரச்சனையை வந்துட்டு ரிசால்வ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ்லேருந்து ரீஃபண்ட் வாங்கி ஸோ எல்லாமே பண்ணிட்டார் அது முடிஞ்சிருச்சு எல்லாருக்குமே ஒரு கேள்வி என்னென்னா இன்சூரன்ஸ் எடுத்தால் லோன் கிடைக்கும் ஓகே அப்போ இன்சூரன்ஸ் எடுத்தால் லிமிட்டு இன்க்ரீஸ் ஆகணும்ல அப்படின்ற ஒரு சந்தேகம் அப்படின்றது இருக்குங்க நல்லா நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு லோன் கிடைக்கிதுன்னா இன்சூரன்ஸை வச்சு உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்கன்னா அது வேற கான்செப்ட்டு அதை பற்றி நம்ம பேசலாம் அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத அது எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்றத அதை பற்றி நம்ம பேசலாம் அதே போல் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு இன்சூரன்ஸை வச்சு உங்களோட லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது வாய்ப்பே கிடையாது உங்களோட லிமிட்டை உங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி உங்களோட யூசேஜ் நீங்கள் எப்படி பணம் எடுத்து கட்டுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் எப்படி எவ்வளோ பணத்தை விட்ரா பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட கிரெடிட் கார்டு லெவலை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிவிட்டு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்தால் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா அப்போ எல்லாருமே அந்த கான்செப்ட் உங்களை ஆனால் அவனுங்க நம்ப வைக்கிற மாதிரியே சொல்லுவாங்க இது வந்துட்டு இல்லை சார் நம்ம எல்லாேருக்குமே தெரிஞ்ச சார் ஒரு சிலர் மட்டும் தான் சார் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசுவாங்க ஸோ அது எதுவுமே வந்துட்டு ட்ரஸ்டட் கிடையாது உங்களுடைய நீங்கள் இங்கே இது இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதை பொறுத்தளவுக்கு உங்களுடைய லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியாது அதை வச்சு நம்ம வேறு விஷயங்கள் பண்ணலாம் ஆனால் நம்மளுடைய கிரெடிட் கார்டோட லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது இது எப்படின்னா வந்துட்டு ஒரு படத்தில் வர மாதிரி தான் ஆட்டோவோட சைடு கண்ணாடியை திருப்பிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண வண்டி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் அப்போ இன்சூரன்ஸ் போட்டவங்களாம் போலியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது அவங்க வந்துட்டு இன்சூரன்ஸ் எடுக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க அது போலி கிடையாது உண்மையிலுமே ஒரு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க எப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஆசையை காமிச்சு வந்துட்டு பண்ணியிருக்காங்க சரி நம்ம இன்சூரன்ஸுக்குள்ளே வரலாம் ஸோ இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இன்சூரன்ஸ் அதாவது லோன் அகைன்ஸ்ட் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்றத வந்து இங்கே போட்டிருக்கோம் அப்போ வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த லோன் நம்ம வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னா நமக்கு இன்சூரன்ஸ் வந்துட்டு எடுத்தால் போதும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இப்போ இருக்குதுங்க எனக்கு கூட ஒருத்தர் நம்மள்ட்ட பேசியிருந்தார் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் என்ன சொல்லியிருந்தார்னா இது போல் வந்துட்டு எனக்கு ஒரு கால் வந்துச்சு நான் வந்துட்டு லோனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமேட்டு தான் அந்த கால் எனக்கு ரிசீவ் ஆச்சு இன்டர்நெட்டில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்துருக்காரு போல் அந்த கால் வந்தோம்னா இவரும் வந்துட்டு அந்த அட்டன் பண்ணி சொல்கிறார் ஆமாம் எனக்கு லோன் தேவைப்படுதுங்க என்னோடய சிவில் அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு அது சொன்னாலும் பரவாயில்ல சார் ஒரு பிரச்சனை கிடையாது அதுக்கு வேறு ஒரு வழி இருக்குது நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று எடுங்க அதை வச்சு உங்களுக்கு லோன் கொடுத்துட்லாம் சார் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க உண்மையா மேடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவரும் வந்துட்டு சாரி உண்மையா மேடம் இவர் கேட்டிருக்காரு அதுக்கு அவங்களும் வந்துட்டு சார் நீங்கள் வேணா இன்டர்நெட்டில் போய் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க இவரும் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துருக்காரு இவரும் செக் பண்ணி பார்த்ததில்ல ஓகே இதெல்லாம் இருக்கே அப்போ நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா டீட்டெயில் எல்லாமே கொடுத்து இன்சூரன்ஸ் வந்துட்டு எடுக்கிறாரு நல்ல ஒரு பெரிய அமௌண்ட்டுக்காக பெரிய இன்சூரன்ஸ் அப்படின்றத வந்துட்டு எடுக்கிறாரு இப்போ அவர் இவருக்கு வந்து பத்து லட்ச ரூபா தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அதிகமான ஒரு விலையில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸை இவர் எடுத்துட்றாருங்க எடுத்துகிட்டு இவர் லோனுக்காக இது ப வெயிட் இருக்காரு அதாவது இன்னைக்கு நாளைக்கு சேம் கான்செப்ட் தான் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு இழுபறி ஆகிக்கிட்டே இருக்குது இவரும் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டார் என்ன இன்னைக்கு நாளைக்குன்னு போய்ட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சார் இதிலெல்லாம் ஒரு ப்ராசஸ் இருக்குது சார் அதெல்லாம் பொறுமையாக தான் சார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல அப்போ இவருக்கு வந்துட்டு கடுப்பாய்ட்டு என்ன பண்ணிட்டார்னா எனக்கு லோனே வேணாம் எனக்கு இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறது ஸோ அதுலேருந்து இவரோட நம்பர் பிளாக் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இவர் நம்ம கிட்ட வந்தார் நம்ம வந்துட்டு சொன்னோம் இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க கொடுக்காமலாம் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் சொன்னோம் ஸோ அதுக்கப்புறம் அவர் போய்ட்டு அவங்களோட ஆஃபிஷலுக்கு மெயில் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கொடுத்தாரு அதை கொடுத்துட்டான்னு வந்து சொன்னார் அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது அவர் நம்மக்கிட்ட சொல்லலை ஸோ அதுக்கப்புறம் ரீச் பண்ண முடியல அவரையும் ஏன்னா வந்துட்டு டெக்ஸ்ட் மூலியமாக தான் இருந்தோம் அதாவது கமெண்ட் மூலியமாக தான் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம் ஸோ மற்றபடி அவர்கிட்ட வந்துட்டு பேசுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அமையல எனக்கு தெரிஞ்சு ரீஃபண்ட் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் சரி ஓகே அப்போ உண்மைன்றீங்க இப்போ பண்ணி கொடுக்கல அப்படின்றீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்மளால் நமக்கு வந்துட்டு இதை வச்சு இன்சூரன்ஸை வச்சு நம்மளால் லோனை எடுக்க முடியும் இது வந்துட்டு உண்மை ஆனால் அதுக்குன்னு வந்துட்டு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது ஒரு சில இன்சூரன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்றது வந்துட்டு இருக்குங்க ஸோ இந்த இன்சூரன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இப்போ நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோம்னா ஒவ்வொரு வந்துட்டு இன்சூரன்ஸுக்குமே ஒவ்வொரு வந்துட்டு பாலிசி அப்படின்றத வச்சுருப்பாங்க இதில் வந்துட்டு நீங்கள் லோன் எடுக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கே எப்படி போட்டிருக்காங்க லோன் அகெயின்ஸ் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படியும் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோஸ் அப்படின்றத போட்டிருக்காங்க இங்கே வந்துட்டு ஸ்டார்டிங் வர வந்துட்டு ஃபைவ் லேக்ஸ் ஸோ இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் அதன் மூலிமா நம்ம போனால் தான் வந்துட்டு நம்மளால் எடுக்க முடியும் அதே போல் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் நீங்கள் என்ன தான் இதில் வந்துட்டு லோன் எடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாலும் அதுக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அதை கட்டியிருக்கணும் கரெக்டாக இத்தனை வருஷத்துக்கு நீங்கள் அதை பேமெண்ட் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றத நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் பண்ணியிருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நிறைய இதில் மெஜாரிட்டியில் நான் செக் பண்ணதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எயிட் பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ்லேருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் அதை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அதே போல் நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு உங்களுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அதுலேருந்து உங்களுக்கு எடுத்த உடனே எல்லாம் தூக்கி மாட்டாங்க அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அப்படின்றது இருக்குது அதுவும் வந்துட்டு ஒரு சில இதில் எயிட்டி டூ நைன்ட்டி சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் வந்து சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில இதெல்லாம் தேர்ட்டி பர்சன்டேஜ் இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது இப்போ நம்ம சதுரங்க வேட்டை படத்தில் பார்க்குற மாதிரி தான் ஒரு பொய் சொல்கிறாங்கன்னா அதில் உண்மையும் கலந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ இவங்க சொல்லக்கூடிய பொய்களில் இது போன்ற ஒரு உண்மைகள் அப்படின்றது இருக்குது அதனால தான் நிறைய பேர் இதை பற்றி வந்துட்டு சரியாக புரிதல் இல்லாமல் இதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க ஸோ இது இன்சூரன்ஸ் எடுக்க வைக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே தவிர மற்றபடி வந்துட்டு எதுவுமே கிடையாது இது உங்களால் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்த உடனே நீங்கள் உங்களால் வந்துட்டு இதில் லோன் அப்ளை பண்ண முடியாது அதுக்குன்னு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது அந்த டைமில் தான் உங்களால் வந்துட்டு இதில் லோன் அப்ளை பண்ண முடியும் ஒவ்வொரு வந்துட்டு பாலிசிக்குமே ஒவ்வொரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது அது ஒவ்வொன்றத்துக்கும் மாறி மாறி வரும் அதனால் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதனுடைய டீட்டெயிலெல்லாம் நீங்கள் டாக்குமெண்ட்டாக கேளுங்க ஸோ ஓகே எனக்கு அதனுடைய பிடிஎஃப் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க உங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் எங்கே அதை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கேளுங்க எடுத்த உடனே லோன் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக நீங்கள் போய் நம்பி ஏமாந்துடாதீங்க ஏன்னா இந்த இடத்துல இன்சூரன்ஸ் அப்படின்றது எல்லாத்துக்கும் பயனுள்ள ஒரு விஷயம்தான் அதுக்காக நமக்கு தேவையில்லை நமக்கு ஒரு ஆசை வார்த்தையை காமிச்சு நமக்கு கொடுக்கக்கூடியது வந்துட்டு so, அது மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் தான் ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணினேன் நான் ஸோ நிறையா பேர் இதில் வந்துட்டு மாட்டிகிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு இதெல்லாம் பற்றி பேசக்குள்ள இன்ஸ்டாவில் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒருத்தர் பேசிட்டு தான் அவர் சொல்கிறாரு எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தருங்க அவர் சொன்னாருன்னா நான் நான் சொன்னேன்னு வந்துட்டு இன்னொருத்தர் இந்த மாதிரி வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு செயின் பெல்ட் மாதிரி வந்துட்டு நிறையா பேர் இதில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு ஸோ அவேர்னஸ் இல்லை சரியான புரிதல் இல்லாததுனால தான் இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணி கொடுங்க இப்போ வந்துட்டு புதுசாக இதை கையில் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்சூரன்ஸில் லோன் கொடுக்குறோம் இன்சூரன்ஸில் உங்களோடய கிரெடிட் லெவலை இன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி எதுவும் கிடையாது அதுக்குன்னு ஒன்று டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் கட்டின மாதிரி தான் ஓகே நண்பர்களே ஸோ இந்த வீடியோவிலையும் சரி இல்லை உங்களுக்கு லோன் சம்பந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருக்குன்னாலும் சரி கமாண்டை சொல்லுங்கள் நம்ம கமாண்ட் ரப்ளை வந்து சந்திக்கலாம் நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் பாய்